Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் கம்ப்யூட்டர் கிராமம் அத்தியாயம் 18. இன்ஸ்பெக்டர் சண்முகம் மெல்ல அந்த உடலை அணுகி அந்த காகிதத்தை எடுத்து பார்த்தார். மாலை செய்தித்தாளின் பகுதி அது. தேதி என்ன போட்டிருக்க பாருங்க. 18 வெள்ளிக்கிழமை. செல்வி செத்தாளே அதே தேதி. சண்முகம் மனோஜை பார்த்து, ஐயா இந்த ஆள் உங்கள் சைட்டில் வேலை பார்த்த ஆளுங்களா சொல்லுங்க என்றார். மனோஜ் பயத்துடன், என்ன வேலை என்றான். வாட்ச்மேன் மாதிரி தெரியுது, சரியாக பார்த்து சொல்லுங்க. ஆளை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டியது முக்கியம். மனோஜ் தயக்கத்துடன் அந்த உடலை பார்த்தான். பார்த்தா அந்த மாதிரி தான் தெரியுதுங்க. மஸ்டர் ரோல் இருக்குதுல்ல, அதில் விரல் அடையாளம் இருக்குமில்ல பணம் வாங்குறப்போ. ஆமாங்க. மஸ்டர் ரோல் எடுத்துக்கிறேங்க, கொடுத்துருங்க. இந்த ஆள் கூட ஷண்பேகர் வாக்குவாதம் ஏதாவது செய்தாராமா? இல்லைங்க இன்ஸ்பெக்டர், ஷண்பேகருக்கும் கேஷுவல் எம்ப்ளாயிஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. எல்லாம் நானே பார்த்துக்கிட்டு இருந்தது. இன்னும் எப்படி சேர்த்துருப்பான் என்றார். அது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது. இதுக்கு மஸ்டர் ரோல பாரங்களை எல்லாம் கொடுங்க. என்ன கிராமத்தை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க. உங்கள் நண்பரை தான் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கோம். ஆளையே காணும். என்னவோ இடக்க நடந்துக்குதுங்க. கிராமத்தில் நீங்கள் சேட்டலைட்டு வச்சாலும் வச்சிங்க, இன்னும் வைக்கலைங்க, கால் வேலை கூட ஆகலை. முனீஸ்வரம் வர தகராறு வந்தப்பவே பேசாமல் ஊரை பார்க்க போயிடலாம். இப்போ கேஸ் முத்தியப்பிச்சு. எஸ்பி ஆனால் தினம் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. ஏதாவது கண்டுபிடிச்சியா கண்டுபிடிச்சியான்னு. அதுக்கு நான் இந்த ஒத்துழைப்பு கொடுக்க தயாருங்க. உங்கள் நண்பரை பார்த்து உங்களை ரகசியமாக சந்திக்க முயற்சி செய்தால் உடனே எங்களுக்கு தகவல் அனுப்ப வேண்டியது உங்கள் கடமை. சரிங்க. உங்கள் சம்சாரத்தின் பேரில் முனுசாமி வந்துருச்சாமே. அப்படி தான் சொல்கிறாங்க. எல்லா ஊர்லேயும் செய்தி போய் ஸ்பெஷல் பஸ்ஸில் வள்ளிக்குப்பம் வந்துட்டுருக்காங்க ஜனங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் பலிக்கு தான். உங்கள் நாய் திரும்ப கிடச்சிருது உண்மையா? ஒரு நாய் கிடச்சிருக்கு, அதே நாய்ங்கிறாங்க எல்லாரும். எனக்கு அப்படி தோணலை. உங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை தானே? இல்லைங்க. உங்களுக்கு தெரியாதுங்க, இதில் எல்லாம் பின்னணியில் ஒரு தெய்வ சக்தி இருக்குங்க. எனக்கே தெரியுங்க. எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. வீட்டுக்கு திரும்பிய போது டிசி வாசல் கயிற்றுக்கட்டில் போட்டு உட்கார்ந்துதான். உள்ளே கூட்டம் சமாளிக்க முடியல என்றார். என்னாச்சு? எல்லாம் உங்கள் ஒய்ஃப் தான். பிரமிழாவா? ஆமாம், போய் பாருங்கள். பிரமிப்புடன் உள்ளே சென்றபோது பூசாரி பவ்யமாக இடுப்பில் பட்டு துண்டு கட்டி வாயை பொத்தி அவள் முன் நின்று கொண்டிருக்க பிரமிளா அசாதாரணமாக சப்பளம் கட்டி கொண்டு மார்பு புடவை விலகினது மதிக்காமல் தலை விரித்து நெற்றியில் இரத்தச் சேறு போல குங்குமமிட்டு ஒரே திக்கில் பார்த்து கொண்டிருக்க, ஆயே என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்று முனீஸ்வர பூசாரி கேட்க பிரமிளா, ஹரிஹரா திரிபுராந்தக ஜீவாதாரா, எங்கள் அம்பிகை யார் வாகா, எங்கும் நிரந்தரமாக எள்ளுள் எண்ணெய் போல் இருந்து நினைப்பவர்களுக்கு போகா என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தது மனோஜுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எங்கே கற்றுக்கொண்டால் இதெல்லாம்? ஒருவேளை அவள் மேல் நிஜமாகவே சாமி வருகிறதா? சே, எப்படி இதை நம்பலாம்? பின் எப்படி இவளுக்கு இத்தனை பேச்சு வருது? பம்பாயில் தமிழ் பேசியே அறியாதவ எப்படி? தலம் வந்து வீசி வளம் வந்து கண்கள் ஜலம் வந்து கோரும் பலன் தந்து எங்கள் குலம் சுத்தமாச்சு. ஈஸ்வரே என்ன செய்யணும் பரிகாரம்? மண்டபத்தில் தோண்டு, எனக்கு மூச்சு முட்டுது. பிரதிஷ்டை பண்ணு, பிரதிஷ்டை பண்ணு. அதிக காலம் நான் வாசம் பண்ண முடியாது. எந்த மண்டபம் எந்த மண்டபம்? சொல்கிறேன் சொல்கிறேன் என்றவள் சற்று நேரத்தில் தூக்கத்தில் போய் சாய்ந்து விட்டான். சாமி போயிடுச்சு என்றார் பூசாரி. டோட்டுக்கு நெற்றில் குங்குமம் விட்டு கழுத்தில் மாலை சுற்றி அது வாலை ஆட்டி கொண்டு வலம் வந்து கொண்டிருந்தது. மெல்ல நித்யா பிரமிளாவை உள்ளே அழைத்து சென்று கட்டில் உட்கார வைக்க மனோஜ் அவள் அருகில் சென்று தலையை கோதி, பிரமிளா ஆர் யூ ஆல்ரைட் என்றான். அவள் கண் திறந்து வெற்று பார்வை பார்த்தாள். மனைவியை இழந்து விடுவோமோ என்கிற பயம் கூட அப்போது ஏற்பட்டது மனோஜ்க்கு. பிரமிளா உனக்கு என்ன பண்ணுறது? ஞாபகம் இல்லை. ஒருவேளை ஃபிட்ஸு வருதா? ஞாபகம் வருதா நித்யா? அதெல்லாம் இல்லை மனோஜ். முனீஸ்வர அம்பாளு ரூபத்தில் அவள் பேரில் வராரு. இல்லைன்னா இப்படி சமஸ்கிருதத்துலேயும் தமிழ்லையும் எப்படி ஸ்பஷ்டமாக பேச முடியறது? எனவோ எனக்கு எதுவும் புரியல. கொஞ்ச நாளைக்கே அவளை உங்கள் மனைவியை ட்ரீட் பண்ணாதீங்க. நான் சொல்கிறது புரியுதோ இல்லையோ? தெய்வத்தின் அம்சமாக வச்சுக்கணுமா? பூசாரி சொன்னார் ரெண்டு வேளையும் குளிக்கணுமா, மஞ்சள் உடுத்தணுமா? பிரமிளா என்னது, எதுக்காக இங்கே வந்தோம், என்ன செய்கிறோம்? எனக்கு டயர்டாக இருக்குது என்று பிரமிளா பூனைக்குட்டி போல் சுருண்டு படுத்துக்கொண்டு தூங்கி போனான். நடு ராத்திரியில் தான் பசியும்பா. அப்போ இந்த பாலை மட்டும் கொடுத்துருங்கோ, மறுபடி தூங்கி போயிடுவா.
காலையிலேருந்து கூட்டமான கூட்டம். முனீஸ்வரர் ரெண்டாவது பலி வாங்கிட்டாரமே அந்த தோட்டக்காரன. ஐயோ, யார் சொன்னது உங்களுக்கு? உனக்கு எல்லாம் ஆரம்பாக்கம் வர பேசிக்கிறாங்க. நடேச பண்டிதர் தோட்டத்தில் பாடி கிடச்சதாமே, அவனும் முனீஸ்வரனை நிந்தனம் பண்ணியிருக்கான் போல, அதான் பலி வாங்கிட்டாரு. நித்யா, ஆர் யூ சீரியஸ்? சயின்ஸ் படித்த பொண்ணு நீ, இதெல்லாம் நம்புறியா? இதுக்கெல்லாம் வேற எக்ஸ்பிளனேஷன் இருந்தால் சொல்லுங்கள் மனோஜ். எதுக்கெல்லாம்? டோ டூ உயிரோடு வந்ததுக்கு, பிரமிழா மண்டபத்தில் இருக்கிற பிரதிஷ்டையை பற்றி சமஸ்கிருதத்தை குறி சொல்கிறதுக்கு. சமஸ்கிருதம் இல்லாது அவள் பாடுற பாட்டு. எப்போ அது சின்ன வயசில் கற்றுட்டுருக்கலாம். எனக்கு என்னமோ எல்லாத்துக்கும் ரேஷனாக விஞ்ஞானப்படி ஒரு வழக்கு இருந்தாங்கன்னு தோன்றுறது. போ, மண்டபத்தில் தூண்டி பார்க்க போகிறா. என்ன, பிரமிழா சொல்லியிருக்காளே மண்டபம் தான் எங்கே இருக்குன்னு தெரில. ராத்திரி தூக்கத்தில் ஏதாவது சொன்னால் ப்ளீஸ் குறித்து வச்சுக்கிட்டு இருக்கோம் மனோஜ். ஆல் ஆஃப் யூ ஆர் ஜஸ்ட் கிராக் பாட்ஸ் என்றான். கிராக் பாட்ஸ், கிராக் பாட்ஸ் என்று ராத்திரியெல்லாம் சொல்லி கொண்டிருந்தான். பக்கத்தில் நிம்மதியாக தூங்கி கொண்டிருந்த மனைவியை பார்த்தான். ஏதும் புரியவில்லை. எதையும் கோர்வையாக எண்ணி பார்க்க இயலவில்லை. நெற்றி குங்குமம் தலையணை எல்லாம் பரவி இருந்தது. இவள் யார்? தேவியா? முனீஸ்வரன் தங்கையா? என் மனைவியா? பொய் உருவமா? சித்தப்பிரமை பிடிச்சவளா? சைக்கலாஜிக்கல் கேஸா? இல்லை ஏதோ அமானுஷ்ய சக்தி பெற்றவளா? இல்லை குடும்பத்தில் ஏதாவது பைத்தியகார ஜீன் இருக்கிறதா? பிரமிளா திரும்பி புன்னகை செய்தாள். கனவில் ஏதோ தேவதைகள் உலாவுவது போல அவளை பார்த்து கொண்டே படுத்து கொண்டிருந்தான். தூங்கி போனான். இரவு 3 மணி இருக்கையில் சப்தம் கேட்டு எழுந்து விட்டான். பிரமிளா இருட்டில் எழுந்து உட்கார்ந்தாள். மனோஜ் வா என்றான். எங்க? மண்டபத்துக்கு. என்ன மண்டபம்? தெரியாது, வழி மட்டும் தெரியுது. வா மனோஜ். இப்போ வேண்டாம், காலையில் பார்த்துக்கலாம். தூங்கு. காலையில் மறந்துடும் மனோஜ், இப்போ தான் வழி தெரியுது. தாமர மண்டபம், நடுவில் மூச்சு முட்டுறது. மனோஜ், முனீஸ்வரன் கூப்பிட்றாரு மனோஜ், வந்துடு. ஏ பிரமிளா, யூ நாட் படு, பேசாம. அதட்டி அவளை வீழ்த்தி போர்த்தி தானும் படுத்து கொண்டான். சற்று நேரத்தில் மறுபடி சப்தம் கேட்டு அவள் அவன் மேல் அவனை கடந்து, நீ வராட்ட நான் போறேன் என்றான். எங்க போற? ஹேய் பிரமிளா கனவில் போல நித்யா நித்யா என்று அழைக்க நித்யா பதறிக்கொண்டு வந்து, என்ன என்றாள். மண்டபத்துக்கு வழி தெரியறது, என்னோட வரையா? வரும் தாயே, நிச்சயம். எல்லோரையும் கூப்பிடு. கூப்பிடுறேன் தாயே. எனக்கு குளிக்கணும், வெந்நீர் போடட்டுமா? மண்டபத்தில் குளிக்கணும், மஞ்சள் மட்டும் எடுத்துட்டு வா. பிரமிளா தெருவில் நடக்க ஆரம்பித்தாள். தொடரும்.